இந்த மேட்ச் முடிஞ்சதுனே எம்எஸ் தோனி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் ரொம்ப டெரிஃபிக்கான கேமாக இருந்தது, ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தது. பட் இந்த பிச்சை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இந்த பிச்சு பிகேவ் பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது ஒரு பக்கம். அது வேற இல்லாமல் பேட்டர்ஸ்க்கு விளையாடுற மாதிரி ஈஸியாக இருந்தது விக்கெட்டு. போக போக கேம் போக போக இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விக்கெட் எப்படி மாறுது, விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றத கண்டிஷன் நாங்கள் நோட் பண்ணோம். இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னார். ஒரு கேள்வி கேட்டாங்க, ஸோ ஃபாஸ்ட் போலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்தவரையும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். அங்கே டீமை பொறுத்தவரையும் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய நோ பால் எக்ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக அதை போடுறதில்ல, நிறைய போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆப்போனன்ட் டீம் போலிங் போடும்போது அவங்க எந்த ஏரியாவில் போலிங் போடுறாங்க, எந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாத்தையுமே உட்காந்து ஐ வச்சு பார்த்துட்ருக்கணும். கண்ணால் அவங்க பார்த்து கற்றுக்கணும். ஒரு சில விஷயத்தெல்லாம் சாதாரணமாகலாம் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட கடைசி வார்னிங், ரெண்டாவது வார்னிங். ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில், இது செகண்ட் வார்னிங், அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் அப் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு, இல்லைனா அவங்க புதுசாக ஒரு கேப்டன் கேட்டு தான் அந்த கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்னையா புதுசாக ஒரு கேப்டனா, லோன் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விக்குறி நமக்குள்ளே வரலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, இப்போது ஒரு நோ பால் ஒய்டுன்ற மாதிரி ஒரு ஓவரில் ஸ்டார்டிங் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 ரன் போகும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு எதனா கேப்டனாக இருந்தபோது வந்து திட்டுவாங்க, அக்ரெசிவ் கேப்டனாக இருந்தால் திட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஓவரோட அடுத்த ஓவரை கொடுக்க மாட்டாங்க எந்த பிளேயராக இருந்தாலும். எம்எஸ் தோனி அந்த ஒரு ஓவருக்கு ரன்னு போனாலுமே அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணி அந்த பவுலருக்கு வந்து ரன்னு கொடுத்து போடு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கேப்டன் கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரெண்டாவது வாணி போன மேட்சும் நோ பால் போட்டார், இந்த மேட்சும் மூணு நோ பால், போன மேட்சாவது ஒன்று, இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த டைம்ஸ் ஒரு நோ பால் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து மேட்சை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்புற டைம் இதுவாயிருங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராசஸில் அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதுதான் தோனி சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பெருசாலாம் எடுத்துக்க வேணாம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோபாலெல்லாம் குறைச்சிங்கன்னா கேம் நல்லா போகும். இல்லைன்னா புது கேப்டனாக விளையாடுனீங்கன்னா அந்த கேப்டன் என்ன சொல்லுவார், புது ப்ரெஷர்லாம் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாருன்றது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.